வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டீங்களேன்னு தான் எஸ்டன் ப்ளஸ் எடே வித் எஸ்டன் ப்ளஸ் கிட்டத்தட்ட ஸோ 2 வருஷம் பழைய ஃபோன், 2019 வந்த ஃபோனு, 2020 2021 ஆகிடுச்சு. 2 வருஷம்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபோனில் பேட்டரி மாற்றிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் மாற்றலை. 5:50 வந்து 100 ஆச்சு ப்ரோ. அப்புறம் இப்போ வந்து 6:02 ஆகுது, 1% குறைஞ்சிருக்கு. ஆட்டோ பிரைட்னஸில் தான் வச்சுருக்கேன், லொக்கேஷன் சர்வீஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் குவாட்எஸ்டி பை டிஃபால்ட் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபுல் ஹெச்டி வச்சா மேபி இன்னும் கொஞ்சம் பேட்டரி கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த ஃபோனோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா, இந்த ஃபோனை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஷூட்டும் இருக்குது, அதை எஸ்டன் ப்ளஸ் வச்சு நிறையா வேலைகள் இருக்குது, தெரியுதுல என்னென்னு. ஸோ தலைவரை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன நிறைய பீரோல்ஸ்லாம் எடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான லோடு டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து எஸ்டன் ப்ளஸ்ஸை போடுவேன். ஸோ பார்க்கலாம் எஸ்டன் ப்ளஸ் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. தொடர்ந்து எப்போ வந்து அது 15% வரைக்கும் ஓகே கொண்டு போவோம், 22-15% வரைக்கும் கொண்டு போவோம். எவ்வளோ நேரத்தில் ஆகுது, எப்படி ஆகுது, எவ்வளோ லோடு அது எடுத்துருக்கு, எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பேட்டரி சார்ட் வச்சும் பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ லோ. இவரையும் என்கிட்ட எத்தனை 808 இருந்திருக்குன்னு கேட்டால் அது வேறு ஒரு பெரிய கதையாக சொல்லலாம் ப்ரோஸ். அந்தளவுக்கு 808 நிறையா வந்துட்டு போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஃபோன் இருக்கும், பட் யாராவது கசின்ஸ் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு ஃபோன் வேணும், கொஞ்சம் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட்டர் டேமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கேஷுவலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் என்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, என் ட்ராவர் இருந்தேன்னா உள்ள ஒரு டேமேஜ்டு 808 இருக்குது, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோடது. அதை தவிர இன்னொரு டேமேஜும் இருக்குது, அது வந்து வாட்டர் டேமேஜ் ஆனது. ஸோ இந்த ரெண்டுமே இப்போதைக்கு பக்காவாக இருக்குது. ஒன்றில் டிலைட் ரன் ஆகுது, இன்னொன்றில் வந்து ஸ்டாக் ரன் ஆகிட்டுருக்கு. எஸ்டன் ப்ளஸுக்கு எவ்வளோ சோதனை பாருங்களேன், இன்றைக்கி தான் இதுக்கு அவ்வளோ நிறையா வேலையும் இருக்குது. பட்ஸு பட்ஸி பற்றியான வீடியோவும் இன்றைக்கி தான், அதுக்கான ஷூட்டும் எஸ்டன் ப்ளஸ் வச்சு தான் பண்ணி ஆகணும். 808 பீரோல் எடுக்கணும், அதையும் 808 வச்சு தான் பண்ணி ஆகணும். சரி 808ன்ற மாதிரி எஸ்டன் வச்சு தான் பண்ணி ஆகணும். ஸோ ஓவராலாக வந்து எஸ்டன் ப்ளஸுக்கு இன்றைக்கி நல்ல லோடு இருக்குது, நிறையா வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் அது எப்படி சமாளிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்டிஇ அதாவது 4G டேட்டா ஆனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேட்டரி எவ்வளோ இருக்குன்னா 93% இருக்குது. பட் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நான் பார்த்துட்றேன். டைம் வந்து 7 ஆக போகுது. ஸோ கடந்த 1 ஹவர் வச்சுப்போம் ரவுண்ட் ஆஃப் பண்ணால், 1 ஹவரில் 7% ட்ரெயின் ஆகிருக்கு. இதில் அதிகபட்சமாக நான் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போயும் நான் கேமரா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா, இந்த HDR தான்யா. இந்த ஒரு விஷயம் தான்யா, இந்த ஃபோனை வந்து எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் டிவைஸாக யூஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இது தான். எப்படி இருக்குது பாருங்கள், எந்த ஆங்கிள் கொண்டு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அசால்ட்டு பண்ணுது. அந்த மரம் வருது திரும்பியும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மரம் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து அந்த ஷேடோ எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். போடி போடி, வேற லெவல், சம. ரொம்ப நாள் கழிச்சு எப்பயும் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்களே பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லை, தெரியுதா? சே, எப்படி செல்வ செழிப்பா இருந்த ஒரு இடங்க இது. பரவாயில்ல, எஸ்டன் ப்ளஸ்க்கு ஒரு நல்ல வீடியோவா அமையும் நினைக்கிறேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன்ல இருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சபா போடு, அல்ட்ரா வைடு எப்பயுமே வேற லெவலு. பா, ரொம்ப இந்த கேப் விட்டது தெரியுது. என்ன ப்ரோ, கண்டிப்பா ஸ்டெப்ஸ் ஏறிட்டு தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து பிரச்சனையும் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சம லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ இந்த தடவை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, 1080p தானே ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p இல்லாமல் 1080p 60fps எடுத்தால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கிறது இல்லை. குவாலிட்டினா குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் ஃப்ரேம் உங்களுக்கு நடந்து போகும்போது ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது.
ஃப்ரண்ட் கேமராவில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து 4K 60 FPS கூட எடுக்கலாம். இப்போ நான் அதை எடுத்துகிட்ருக்கேன், சரியா? 4K 60, 4K 30, Full HD 60, Full HD 30 அண்ட் HD. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது ஃப்ரண்ட் கேமராக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் மூவ் பண்ணிக்கிட்டே எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து Full HD 30 மெயின்டைன் பண்ணுறது ஃப்ரண்ட் கேமராக்கு. ஸோ இப்போ பின்னாடி டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான டெஸ்ட் தான். ஸோ 4K 60 அப்படிங்கிறனால என்ன பண்ணுதுன்னா, என்ன தான் காட்டுது, எனக்கு பின்னாடி இருக்கிறத ஃபுல்லாக ப்ளோ அவுட் பண்ணிடுது. இதுவே நீங்கள் S21 Ultra பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணோம். ஓகே, ஸோ இதே லொக்கேஷனில் நான் வேறு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ Full HD 30 FPS அதே இடத்துல ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். எதுக்குன்னா, ஒருவேளை இப்போயும் ப்ளோ அவுட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கலாமே தான். ஸோ ப்ளோ அவுட் தான் ஆகுது. அப்படியே நம்ம இப்படி மாறணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம இந்த பக்கம் போனால் அப்படியே பின்னாடி இருக்க பில்டிங்ஸ்லாம் காமிச்சா, பில்டிங்ஸ்லாம் தெரியுதா? தெரியுது. ஓகே, பட் இந்த சைடு மட்டும் அது ரொம்ப கஷ்டப்படுது இல்லை, டைனாமிக் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஹார்ஷாக இருந்ததுன்னா கஷ்டப்படுது. பட் நம்மளை தெளிவாக காமிச்சிருது, ஒரு வகையில் அது அட்வான்டேஜ் தான். ஏன்னா நோக்கியாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, 8.3 சில சமயம் என்ன பண்ணுன்னா, பின்னாடி இருக்கிற டீட்டெயில் காட்டுறேன் சொல்லிட்டு முன்னாடி இருக்க நம்மளை வந்து டார்க் பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் நீங்கள் ரொம்ப காமனாக பார்க்கலாம். பண்ணுறேன், 15 seconds வச்சிருக்கேன். ஸோ 15 seconds என்னெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எதுக்கு, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையை ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்பாட் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். என்னலாம் பேச முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லொகேஷன் வந்து ஒன்னு பெஸ்ட்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக்கா தான் எடுக்கிறேன், ரியர் கேமராக்கு எப்பயுமே டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கும். கபி கபி மேரா தில்லு மே, அதனால தான் அப்படியே பார்க்கலாம். ஏன்னா இதே சுச்சுவேஷனில் சப்போஸ் யாரையாவது நிற்க வச்சு எடுத்தோன்னா பேக்ரவுண்டையும் காட்டி ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற ஆளையும் காட்டுதா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணலாம். 4K 60 FPS எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு சுவிட்ச் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாஸ் பண்ணுது ஃப்ரண்ட்லேயே, இப்போ 4K 60 FPS தான் கண்டினியூ ஆகும். நிறையா ஃபோன்ஸ் வந்து ஃபோக்கஸில் சொதப்பி விடும், அதனால் ஃபோக்கஸில் தலைவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாமே தான். ஸோ இப்போ கரெக்டாக மணி சொல்லணுன்னா 8 ஆகுது. இது வரைக்கும் 24% ட்ரெயின் ஆயிருக்கு. எல்டி ஆனில் இருக்குது, லொக்கேஷன் சர்வீஸ் ஆனில் இருக்குது, பட்ஜெட் இப்போ தான் கழட்டி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவாட்டர் டீலில் தான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான் அப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கும், இன்னும் பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு பேட்டரி நிற்குது, ஓவரால் டே டு டே டாஸ்க் அப்படின்னு வரும்போது இப்போ வீட்டுக்குலாம் போனால் அந்த அளவுக்கு டாஸ்க் இருக்காது. இப்போ வெளியில் வந்தனால தான் நான் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் எப்படியும் பேட்டரி சார்ட் அட்டாச் பண்ணுவேன்ல, அப்போ உங்களுக்கே தெரியும். மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, நெட்ஒர்க் 2G தான் இருக்குது. அதுவும் 2G பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் கஷ்டப்படுது. இங்கே வந்தால் கண்டிப்பாக டவர் கிடைக்காது, அப்படியே கிடச்சாலும் 2G மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் டேட்டா கஷ்டம்தான். 3 ஆகுது. இது வரைக்கும் சீரியஸாக சொல்லணுன்னா ஓரளவுக்கு நல்ல லோடு கொடுத்துருக்கேன். அதுவும் அவுட்டோரில் தான் கொஞ்சம் அதிக வேலை இருந்தது. இன்றைக்கி வெளியில் போகிற வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ வெளியில் போய் டேட்டா யூஸ் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்தது. அதுலேயும் முக்கியமாக பவர் கன்சம்ஷன் எது அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளே தான், அதை ஷியராக சொல்லலாம். ஸோ கிராஜுவலாக பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா பேட்டரி, எவ்வளோ பாருங்க, 34% இருக்கு. ஸோ பார்ப்போம் ஓவராலாக இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு. ஃபைனலாக எடே வித் S10+ அரையும் குறையுமா முடிஞ்சு போச்சு. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ 4:48 எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, ஸோ 4:48 என்ன ஆகிடுச்சுன்னா 15% ஆகிடுச்சு. ஸோ இதில் ஸ்க்ரீன் ஆன் டைம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேட்டரி கிராஃபில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 4 ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு, ஆட்டோ பிரைட்னஸில் தான் இருந்தது, லொக்கேஷன் சர்வீஸ் ஆனில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்டிஇ டேட்டா. ஸோ நான் வெளியில் போகும்போதெல்லாம் டேட்டா ஆனில் இருந்தது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் தம்ப்நெயில் செய்கிறதுக்கு, அப்புறம் ஒரு 43-44 கிட்ட கேமரா யூஸ் பண்ணேன் பீரோல் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். ஸோ ஓரளவுக்கு இன்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன்.
இருந்தாலும் இன்கேஸ் வந்து இது வந்து ரொம்ப புது ஃபோனாக இருந்து புது பேட்டரி உள்ளே இருந்திருந்தா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ ஓவரால் கேலக்ஸி எஸ் டென் ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தியாச்சு. கிட்டத்தட்ட கண்டென்ட் கிரியேஷனுக்காக தான் என்கிட்ட அது அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வச்சு என்னென்ன மாதிரியான பீரோல்ஸ் எடுத்தேன், என்னென்ன மாதிரியான வீடியோஸ் எடுத்தேன்றதையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பேட்ரி இன்டென்சிவான டாஸ்க் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வந்து எந்தளவுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆண்ட்ராய்ட்லேயே. இதுவே பழைய ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா 2019 வந்த சாம்சங் கேலக்ஸி எஸ் டென் ப்ளஸோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் யூஸ் பண்ணுற எனக்கு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலில் புஷ் பண்ணும்போது 4 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் வந்தது. மேபி புது பேட்டரியாக இருந்தால் ஒரு 4.5 hours வந்திருக்கலாம். பட் அதுவே எக்ஸினாஸ் வேரியன்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இப்போது இந்த பழைய ஃப்ளாக்ஷிப்ஸில் நம்ம கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. அதில் முக்கியமான காம்ப்ரமைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் தவறுதலாக கீழே போட்டிங்கன்னா கூட முடிஞ்சு. இப்போ கஷ்டப்பட்டு எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்களோ, இன்கேஸ் வந்து இப்போது ஸ்னாப் ட்ராகன்
ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் இங்கே அவ்வளோ கிடைக்கிறது இல்லை, பட் எக்ஸினாஸ் வேரியன்ட் எஸ்டன் ப்ளஸ் கிடைக்குது. 24-25 இந்த ப்ரைஸ்க்கெலாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8128 கீழே போட்டால் கண்டிப்பாக 15,000 மேலே நம்ம டிஸ்பிளேக்கு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்போ கிட்டத்தட்ட பாருங்களேன், நீங்கள் ஃபோன் வாங்கினது 25,000 தான், பட் கீழே போட்டால் டிஸ்பிளே மாத்திரம் தான் 15,000 மேலே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வாங்கினா ஃபீச்சர் ரிச்சாக இருக்கும். அது பழைய ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீச்சர் ரிச்சாக இருக்கும், உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும். பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் அப்படி ஒரு சிஸ்டம் நீங்கள் அடிக்கிட்டு போகலாம், பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போயும் அதோட பார்ட்ஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ எஸ்டன் ப்ளஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்க இல்லையா? பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா அதோட டிஸ்பிளே சொல்லலாம், பில்டு குவாலிட்டி சொல்லலாம், அது கூட வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் சொல்லலாம், ஈவன் அந்த கேமரா மாடியூல் சொல்லலாம், இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் சொல்லலாம். பட் நெகட்டிவ்னு சொல்லும்போது டேமேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுற காசு கண்டிப்பாக அதிகம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் எப்பயுமே ஒரு காம்ப்ரமைஸாக தான் இருக்குது. உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இது தொடர்ந்து இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம்.